நாட்டில் அமுலாக்கும் வகையில் மேலும் பல பகுதிகள் முடக்கம். 130 கற்பனைகளுக்கு தோற்று இருவர் நிலை கவலைக்கிடம். தாத்தாவாகினார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. இலங்கையில் பரவும் 6 வகையான கொரோனா தீர்வுகள். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த போலீசாரால் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. உலக சுகாதார நிறுவனம் சையத்திற்கு வழங்கியுள்ள அறிவுறுத்தல். நாட்டில் 3 மாவட்டங்களில் 21 கிராம சபை பிரிவு உடன் அமலாக்கும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ரத்னபுரம் மாவட்டத்தில் கலவானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 14 கிராம சபை பிரிவுகளும் இறக்குவானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 6 கிராம சபை பிரிவுகளும் நுவரெலியா மாவட்டத்தில் 1 கிராம நிலதாரி பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குவானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொலோகந்த ரம்புக கத்லான தனபல்ல இம்புகந்த மற்றும் கலவான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனகொல்ல குபுக் மிட்டிய குடாப தெல்கட மேற்கு தெல்கொட கிழக்கு தெல்கொட மேற்கு தேவாலகம கலகரகம கோஸ்வத்த கபசர கபசர கந்த வதுராவ வெம்பிட்டிய கொட வெத்தாக்கல கிழக்கு வெத்தாக்கல மேற்கு மற்றும் தவுலகம கிராம சபை பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நுவரெலியா மாவட்டத்தின் லிந்தோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனித கும்கஸ் தோட்ட கிராம சபை பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவெளி களத்துறை மாவட்டத்தில் பாணாந்துறை தெற்கு போலீஸ் பிரிவில் உள்ள நாரம்பேட்டி கிராம சபை பிரிவும் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனாவின் 3வது அலை பரவல் முன்னிலும் பார்க்க வீரியமாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதற்கு தெரிவு பெற்ற கோவிட்-19 வைரஸ் தாக்கமே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு பிரித்தானிய தெரிவு வைரஸ் இலங்கையின் சில இடங்களில் பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ் நல்லூரை மையமாக கொண்டு ஐரோப்பிய தெரிவு கோவிட்-19 வைரஸ் பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. தேவத்னபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுடன் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பரவி வரும் P1-428 என்ற வைரஸ் தெரிவுடன் யாழ்ப்பாணத்திலும் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நல்லூரை மையமாக கொண்டு குறித்த வைரஸ் பரவி வருகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளான 130 கற்பிணிகள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக குடும்ப நல சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களில் இருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக குடும்ப நல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சித்ராமலடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தொற்றுக்குள்ளான கற்பிணிகள் முல்லேரியா நெவில் பெனாண்டோ மற்றும் கோமகம ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். எனவே ஏழமான வரை வீட்டிலிருந்து கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுமாறு கற்பிணிகளுக்கு குடும்ப நல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சித்ராமலடி சில்வா ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மகன் மனோஜ் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி செவந்த் ராஜபக்ச ஆகியோருக்கு மகள் பிறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மருமகள் செவந்த் ராஜபக்ச இன்று அமெரிக்காவில் பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். இந்நிலையில் முதல் பெண்மணி அயோமா ராஜபக்ச தனது புதிதாக பிறந்த பேத்தியை பார்க்க அமெரிக்கா சென்றுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதியும் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்தாலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் தொற்று நோய் காரணமாக அமெரிக்க பயணத்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் தடுப்பூசி செயல்முறையை விரிவுபடுத்துவதே ஜனாதிபதியின் முக்கிய குறிக்கோள் என்றும் ஜனாதிபதியின் பாரியார் அயோமா ராஜபக்ச தற்போது அமெரிக்காவில் உள்ளார் எனவும் கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் கொரோனாவின் 2வது அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் 6 வகையான கொரோனா தீர்வுகள் தற்போது நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாரிய அழிவுகளை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் தீர்வுகளில் பிரேசில் திரிவு மாத்திரமே தற்போது நாட்டில் இல்லை. இந்தியாவின் வைரஸ் திரிவு இலங்கையில் உள்ளமை இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசாங்கம் மக்களை பாதுகாக்க வெளியிட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை கடுமையாக பின்பற்றிச் செல்லவும் அதனை மீறுவருக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பணிகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு நகரில் முகக்கவசம் முறையாக அணியோதோர் மற்றும் சமூக இடைவெளியை பேணாதவர்கள் மீது
போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சுதத் மாசிங்கவின் ஆலோசனைக்கு அமைவாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி ராஜபக்ச தலைமையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது முகக்கவசங்களை சரியான முறையில் அணியாதவர்கள் எச்சரிக்கப்பட்டதுடன் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கோவிட் வைரஸை எதிர்த்து போராட ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு நினைவூட்டியது. இலங்கையில் உள்ள சுகாதார அமைப்பின் பொறுப்பாளர் வைத்திய கலாநிதி ஒலிவியா நிவேரஸ் இதனை கூறியுள்ளார். எதிர்க்கட்சியோ அல்லது அரசாங்கமோ ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய நேரம் இது என்றும் கூறியுள்ளார். கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் நேற்று நடந்த சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். கோவிட் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சில முக்கிய பிரச்சினைகளை பிரேமதாசா இதன்போது குறிப்பிட்டார். கோவிட் வைரஸ் தடுப்பூசி இரண்டாவது செலுத்துகையின் பின் 14 நாட்கள் கழித்தே பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஆனால் இரண்டாவது குப்பி செலுத்துகைக்கு 2 வாரங்களுக்கு பின்னரே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதல் மற்றும் இரண்டாவது அலைகளின் போது கோவிட் வைரஸின் பரவலை கட்டுப்படுத்துவதில் இலங்கை வெற்றிகரமாக செயற்பட்டது. இருப்பினும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை தொடர்ந்து நிலைமை கைவிடப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அமலாக்கும் வகையில் மேலும் பல பகுதிகள் முடக்கம். 130 கற்பிணிகளுக்கு தொற்று, இருவர் நிலை கவலைக்கிடம். தாத்தாவாகினார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. இலங்கையில் பரவும் 6 வகையான கொரோனா தீர்வுகள். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த போலீசாரால் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. உலக சுகாதார நிறுவனம் சையத்திற்கு வழங்கியுள்ள அறிவுறுத்தல்.